அவளுங்க பேசுறதுக்குனே பிறந்தவளுங்க. நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? இந்த நேரத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? அம்மா, ஆயிரம்தா இருந்தால அவர் என்னோட புருஷன். நீ இப்படி நெஞ்ச நிமித்தி சொல்லி சொல்லிதான் அவர் அவர் இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. என்னமோ போ. அம்மா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஏதோ உயிரோட இருக்கும் திலகா. அம்மா என்னம்மா சட்டுன்னு எப்படி பேசிட்டீங்க? எல்லாம் எங்க நேரம். அம்மா என்ன நடந்துச்சு? நீ பழறீங்க. வெளிய சொன்ன அசிங்கம் திலகா. ஐயோ என்னமாச்சு தருணி? என்னாச்சு சொல்லு. அக்கா சத்திய அக்கா. இவங்க அம்மா இல்ல, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி என் உயிரை நோகடிச்சிட்ட திலகா. எனக்கு எப்படி இருக்கும்? என்னமா சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா சத்யா அந்த மாதிரி பேச மாட்டாளேமா? அவளுக்கு உங்க மேல அன்பையும் தாண்டி மரியாதை இருக்குமா? மரியாதை எதுக்கு திலகா? தாய்க்கும் மகளுக்கும் நடுவுல மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? 10 மாசம் சுமந்து பெத்த என்ன பார்த்து நீ அம்மா இல்ல வேற யாரோன்னு சொல்லும் போது என் ஈர கொலைய பத்திக்கிட்டு எரிஞ்சது திலகா. சத்யாவா அப்படி சொன்னா? கூட பழகின உங்களுக்கே இப்படி இருக்குன்னா பெத்தவ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதையும் கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கேன்னு. அம்மா என்னால நம்ப முடியலம்மா, சத்யாவா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னான்னு இருக்கு. சத்யா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணா. அங்கே எவ்வளவு நடந்துச்சு? அங்கதான் திலகா அந்த கொடுமை நடந்தது. தாரணிக்கு உடம்புக்கு முடியலன்னு போன இடத்துலதான் நான் பார்த்தேன். அவ இவ்வளவு தூரத்துக்கு பேசினா. அம்மா அவ என்கிட்ட பேசும்போது பிரகாஷ் நீங்க ஏதோ தப்பா பேசினதாவும், சத்யா மாமா கிட்ட நகை விஷயமா சத்யாவும் பிரகாஷும் பார்க்க போய் அவர் கோச்சிட்டதாவும், அப்புறம் தாரணி கிட்ட பொறுக்கி பசங்க சண்டை போட்டு அத பிரகாஷ் தட்டி கேட்க போய் தாரணி பிரகாஷ கோச்சுக்கிட்டதாவும் சொன்னா. ஏமா பிரகாஷ் மேல உங்களுக்கு என்ன கோபம்? எல்லாரும் அவரையும் கோச்சுக்கிறீங்க. ஒருவேளை சத்யா காயப்பட்ட அந்த கோபத்துலதான் உங்ககிட்ட அப்படி பேசினாலோ? திலகா நீ அவள நினைக்கிற மாதிரி அந்த பிரகாஷ் ஒழுக்கமானவன் இல்ல. என்னமா சொல்றீங்க? ஆமாங்க, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அம்மா நிறுத்துறீங்களா? என்னமா நீங்க சத்யா உங்களை அப்படி சொல்லிருக்க கூடாதுதான், அதுக்காக பிரகாஷ் நீங்க இப்படி சொல்லலாமா? என்னமா நீங்க சட்டுன்னு வார்த்தையை விட்டுட்டீங்க? எங்க நான் போய் சொல்றவள? அம்மா சொல்லு திலகா, இந்த சம்போர்னா அங்க இங்கன்னு போய் சொல்லிட்டு தெரியறவளா? சொல்லு திலகா. அம்மா ஐயோ நாங்க அப்படி சொல்லலைங்க. பிரகாஷ் தம்பியை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே. அவர் கோவக்காரரு, முரட்டு குணம், எதையும் சட்டுன்னு பேசிடக்கூடியவர் தான். ஏன் சில நேரம் கோவத்துல கைய கூட நீட்டிடுவாரு. ஆனா நீங்க சொன்ன வார்த்தை மோசமானது இல்லையா? சொல்லுங்க. என்ன பேசுறீங்க சத்யா? நான் ஒரு தப்பான அழுகிட்ட மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியலையேன்னு என் மடியில படுத்துக்கிட்டு அழும்போது. அப்படி இல்ல சத்யா, பொண்ணுக்கு புருஷன்தான் முக்கியம்னு சொல்லி அனுப்பினவன் நான். அம்மா அப்படிப்பட்டனா இன்னைக்கு அவனை பத்தி பேசுறேன். அக்கா அவன் ஒன்ன நம்பர் பொறுக்கிட்டா. என்ன மீட்ட எடுத்துக்கு வந்து அந்த ராஸ்கல் காசு கொடுத்து. அத சொல்றதுக்கே கூசுது. அன்னைக்கு ரோட்ல நானும் தாரணியும் போறோம். அந்த பொம்பளை கடவுளே காசு கொடுத்துட்டு போடான்னு அங்க அவனை நடு ரோட்ல 4 பேர் பார்க்க. ஐயோ திலகா என்ன இது? அம்மா நீங்க. ஐயோ அக்கா நீங்க, நானே அக்கா அம்மான்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. வேஷம் போட்டு போட்டுதான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான். இப்ப அக்காவும் அதுதான் நம்பிட்டு இருக்கா. என் கண்ணால பாத்தங்கா, பொறுக்கி அங்க வந்து அசிங்கமா. என் பயம் இல்ல, இவன் இப்படி பொறுக்கித்தனம் பண்றது சத்யாவுக்கு தெரிஞ்சா அதுலயும் இப்ப அவ கர்ப்பமா இருக்கா திலகா. அந்த அயோக்கியனுக்கு இப்படி ஒரு நினப்பு வரலாமா? எங்க ஊர்ல பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தா கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு புருஷங்கார முடி வளர்ப்பான். ஆனா இவ அசிங்கம் பிடிச்ச. பிரகாஷ் இப்படிப்பட்ட ஆளா? அக்கா அவன் அயோக்கியக்கா, நம்பாதீங்க. அவன் அசிங்கம் பிடிச்சவ, அவனை கண்டாலே. ஆனா ஒண்ணு திலகா, என் பொண்ணு வாந்தி எடுத்து
அவ கிறங்கி நிற்கும் போது அவ தலைய கூட ஒரு தாயா என்ன பிடிக்க விடாம எங்களை பிரிச்சு வச்சிருக்கான்ல. அவன் நல்லாவே இருக்க மாட்டான் திலகா. பெத்த மனசு கொதிக்குது. பொறுக்கி ராஸ்கல், என் பொண்ணுகிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ. அம்மா, பிரகாஷ் இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆமா திலகா, நல்லவ மாதிரில வேஷம் போட்டிருக்கான். ஐயோ சத்யா, இதை எப்படி தாங்குவா? அதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. அம்மா நீ அழாதம்மா, அக்கா கிட்ட அவரை பத்தி சொல்லலன்னாலும் நீ தான் வேணாங்கிற. எதுக்கு? எதுவுமே வேண்டாம். என்ன நடக்கும் ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து சாகிறதுக்கு தான் ஆண்டவன் நமக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கான். அம்மா அழாதீங்கம்மா, மனசு கேட்கலம்மா. அதான் திலகாவை பார்த்து சொல்லி புலம்பிட்டு போலான்னு வந்தேன். திலகா, ராஜு விஷயத்த கேள்விப்பட்டேன். அதான் சொன்னீங்களே, தம்பி பொறுக்கினா அண்ணன் திருட. எனக்கு வலிக்குதுடி. வயிற்று புள்ளத்தாச்சி கோயில் குளத்துக்கு போவா, நீ கோர்ட்டு ஜெயிலுன்னு போயிட்டு வர. விடுங்க, ராஜு மாப்பிளை பத்தி நமக்கு தெரியாதா? கொஞ்சம் விவரம் இல்லாத ஆளு. அதுக்காக ஒரு குடும்பமே அசைக்கப்படணுமா? நம்ம நேரங்காலம் சரியில்லை. திலகா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உன் மனசுக்கு எந்த கெடுதலும் வராது.